திருவள்ளுவர் பாடசாலையின் 15ஆம் ஆண்டு விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் மாவட்ட கல்வி அதிகாரி அவர்களுக்கும் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் அவர்களுக்கும் இந்த பள்ளிக்கூடத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் மலர் மாலைகளை அணிவிக்கிறேன். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும்படி கல்வி அதிகாரி அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளுகிறேன். அடுத்து பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவன் சதுரேசன். அடுத்து பேச்சு போட்டியில் இரண்டாவதாக பரிசு பெற்ற மாணவன் மாணிக்க வாசகன். ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு பெற்ற மாணவன் சதுரேசன். நாட்டின் செல்வங்களே, மாணவ மணிகளே, வருங்கால சமுதாயத்தின் தலைவிதியை நிர்ணயிக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில் தான் இருக்கு. அதனால ஒவ்வொருத்தரும் அக்கறையோட படிச்சு கதிரேசனை போல ஆகணும்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி கதிரேசனை போலவே திறமையுள்ள மாணவர்களா ஒவ்வொருத்தரையும் ஆக்கணும்னு ஆசிரியர்களையும் கேட்டுக்கிறேன். வணக்கம். கல்வி அதிகாரி அவர்கள் திறமையுள்ள மாணவர்களை ஆசிரியர்கள் உருவாக்கி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது எங்க கடமை. என் வகுப்புல பல மாணவர்கள் படிக்கிறாங்க. கதிரேசனை போல எல்லாரும் முதல் பரிசு வாங்கலைனாலும் ஏதோ ஒரு பரிசு வாங்குறாங்க. ஆனா நம்முடைய மதிப்பிற்குரிய மிராசுதார் அவருடைய மகன் மட்டும் எந்த பரிசும் வாங்காம தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. யோ, நீ வருத்தப்பட்டு பேசல, என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே இப்படி பேசுற நீ. இல்ல, உங்க பையன் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல தான் இப்படி சொன்னேன். ஒரு நாள் உங்க பையன் தவறு செஞ்சா நான் தண்டிச்சேன். அப்படி செய்தது தப்புன்னு நீங்க என்ன கண்டிச்சீங்க. அதே நேரத்துல தவறு செய்யாத பிள்ளைக்கு தண்டனை கொடுத்ததுக்காக கதிரேசனுடைய தாய் கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுங்களா? வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் அது எங்க பிள்ளைங்க, பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டா அது உங்க பிள்ளைங்கன்னு சொன்னாங்க. அதனுடைய பலனை இப்ப நீங்க எல்லாம் பாத்துட்டீங்க இல்லீங்களா? ஒரு பிள்ளை படிச்சு திறமையுள்ள மாணவனா வர்றதுக்கு ஆசிரியர்கள் மட்டும் பாடுபட்டா போதாது, அதுக்கு பெற்றோர்களும் ரொம்ப உதவியா இருக்கணும். இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னதே தவிர யார் மனசையும் புண்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லல. சொல்லிட்டு நல்ல மாதிரியா பேசுறேன். இந்த வட்டாரத்துக்குள்ள என்னை எதிர்த்து பேசணும் எவ்வளவுமே கிடையாது. ஐயா கூப்பிட்டதா மூக்க வந்து சொன்னா? ஆமா பார்வதி, நான் தான் கூப்பிட்டேன். ஆமா, உன் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லைங்க. நானும் விசாரிச்சு பார்த்ததுல அவன் இன்னும் போலீஸ் கையில் அகப்படலையா? தலைமறைவாவே தெரியுதான? அவர் தப்பான வழியில போனாரு. இன்னைக்கு போலீஸுக்கு பயந்து தலைமறைவா திரிகிறார். நான் அவமானத்துக்கு பயந்து ஊருக்குள்ள தலை காட்ட முடியாம நிக்கிறேன். ஒரு குடும்பம் தலை நிமிந்து நடக்கிறதுக்கும் தலைகுனிஞ்சி போறதுக்கும் பொம்பளை மட்டும் காரணம் இல்லைங்க, ஆம்பளையும் பொறுப்போட இருக்கணும் இல்லைங்க யஜமா. நடந்ததை நினைச்சு கவலைப்படாத பார்வதி, இனிமே நடக்க வேண்டியதை பாரு. ஏதோ அவன் இருந்தா மாடு மேய்ச்சு கொண்டு வர்ற சம்பளத்தை சூதாடி தோத்தாலும் அஞ்சோ பத்தோ வீட்டுல கொண்டாந்து கொடுத்தான். இப்ப என்ன செய்வ? உன் வருமானத்தை மட்டும் வச்சு நீ உன் பிள்ளை எப்படி சாப்பிடுவீங்க? அதுதான் யஜமா எனக்கும் புரியல. இந்த பாரு, உன் புருஷன் போனதுக்கு அப்புறம் மாடுகளை கவனிக்க சரியான ஆள் கிடைக்கவே இல்லை. நாளையில இருந்து உன் மகன் கதிரேசன் அனுப்பி வை. இங்க இருக்கிற மாடுகளை அவனே மேய்க்கட்டும். உன் சம்பளத்தோட 10 ரூபாய் கூட போட்டு தர்றேன். மன்னிக்கணும் யஜமா, அவனை நாளை எடுத்து படிக்க வைக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உன் நிலைமையை புரிஞ்சுக்காம நீ பேசிக்கிட்டு இருக்க. அவன் எத்தனை எடுத்து படிச்சாலும் கடைசியில மாடு மேய்க்கத்தானே வரணும். பிறகு அதுக்கு அவனுக்கு படிப்பு. காலங்காலமா கை நாட்டு வச்சே பழக்கப்பட்ட எங்க பரம்பரையில
இவனாவது எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டுமேனுதான் அவனை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். சமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சோத்துக்கே வழி இல்லையே, பிறகு அவனை எப்படி நீ படிக்க வைப்ப? வசதி உள்ள வீட்டு பிள்ளைங்க தான் படிக்க முடியும்னு இருந்த காலம் மாறி போச்சுங்க. இன்னைக்கு நம்ம சர்க்கார்ல இலவசமா சோறு போட்டு படிப்பும் சொல்லி கொடுக்கறாங்க. அதனால என் பிள்ளைய நான் எப்படியும் படிக்க வச்சுடுவேங்க. அது சரி, மாடு மேய்க்கிற பயல்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் மாடுகளை யார் மேய்க்கிறது? மாட்டுக்கு சொந்தக்காரங்களே கவனிச்சுக்க வேண்டியதுதான். நீங்க மனசுல எதை நினைச்சு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சமா, பள்ளிக்கூடத்து ஆண்டு விழாவில் என் மகன் நல்லா படிக்கிறான்னு அங்கிருந்த பெரியவங்க எல்லாம் சொன்னதும் உங்க முகம் போன போக்கை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். வேலைக்காரி பெத்த பிள்ளைய புகழ்ந்து பேசுறாங்களே, நம்ம பிள்ளைய பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையேங்கிற பொறாமையில என் மகனை மாடு மேய்க்க அனுப்பி வையின்னு சொல்றீங்க இல்லையா? அப்படியே வச்சுக்க. இப்ப நான் கேட்டதுல என்ன தப்பு? உன் மாமனார் என் வீட்டுல மாடு மேய்ச்சான், உன் புருஷனும் என் வீட்டுல மாடு மேய்ச்ச வந்தா, பரம்பரையா உங்க குடும்பம் பார்த்து வந்த தொழில உன் மகனும் பார்க்க வேண்டியதானே? எஜமா கோச்சிக்க கூடாது. ஒரு காலத்துல உச்சி வெயில்ல கூடைய சுமந்து கடலையோ கடலேன்னு வேர்க்கடலை வித்து தான் உங்க தாத்தா இவ்வளவு காசையும் சேர்த்தார். அதுக்காக அது உங்க பரம்பரை தொழிலாச்சே, நீங்க ஏன் இப்ப கூடைய சுமந்த தெரு தெருவா வேர்க்கடலை விக்கலேன்னு நான் உங்களை கேட்க முடியுமா? எஜமா என்ன வரம்புக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்கிறேன்? பாவம் பொண்ணாச்சே, புருஷனும் ஒண்ணு விட்டு ஓடிட்டானு நினைச்சு உனக்கு உதவி செய்ய நான் வந்தா என்னைய எதிர்த்து பேசுற? நீ பத்து தேச்சா உன் பிள்ளைய பட்டதறையாக்க போற. படிக்க வைக்கிறதுக்கு பணம் வேணாம். பணம் படிக்கிறதுக்கு பணம் மட்டும் இருந்தா போதாது ஏசமா, புத்தியும் வேணும். அது என் பிள்ளைகிட்ட நிறைய இருக்கு. படிப்பு இருக்கே, அது காவேரியில ஓடுற தண்ணி மாதிரி. அதை மாட்டுக்காரன் பிள்ளையும் அள்ளி குடிக்கலாம், மாடி வீட்டுக்காரன் பிள்ளையும் அள்ளி குடிக்கலாம். அதை யாரும் தடுக்க முடியாது. படிப்பு எல்லாருக்கும் சொந்தம் தான். ஆத்து நிறைய தண்ணி ஓடினாலும் கை உள்ள வந்தா அள்ளி குடிக்க முடியும். கழுத புதுதான் சுமக்கணும், புஸ்தகத்தை சுமக்க நினைக்கலாமா? எஜமா, பத்து தேய்க்கிறவ புள்ள பத்து தான் தேய்க்கணுமா? மாடு மேய்க்கிறவ மக மாடுதான் மேய்க்கணுமா? ஆமா, இல்லைன்னா உன் பிள்ளை படிச்சு பட்டதாரி ஆகி இந்த ஊருக்கு கரெக்டாவா வந்துட போறான்? ஏன் வர முடியாது? எப்படி முடியும்? மனசுல நம்பிக்கை இருக்கு, உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கு. படாத பாடுபட்டு என் பிள்ளைய பட்டதாரி ஆக்குவேன். மாட்டுக்கார மகன் கேவலமா பேசுனீங்களே, அவர் பெத்த பிள்ளைய கலெக்டர் ஆக்கி உங்க முன்னாலே கொண்டு வந்து நிற்பல. என் பேர் பார்வதி இல்ல. இனிமே உனக்கு இந்த வீட்டுல வேலை கிடையாது. போறேன் எஜமா, நியாயத்தை பேசினேன். அநியாயமா என்ன வெளியே போக சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, குப்பமேடும் ஒரு நாளைக்கு கோபுரம் ஆகலாம், கோபுரமும் ஒரு நாளைக்கு குப்பமேட ஆகலாம். காத்து எப்பவும் உங்க திசையிலேயே அடிச்சுக்கிட்டு இருக்கும்னு நினைக்காதீங்க. அது எந்த போல ஏழைங்க பக்கமும் திருப்பி வீசும், அதை மறந்துடாதீங்க. என் புள்ள கழுதையா, அவன் படிக்க கூடாதா? மாடுதான் மேய்க்கணுமா? பெருசா சொல்லிட்டீங்களே. என் பிள்ளைய நான் எப்படியும் படிக்க வச்சிருவேன். அந்த முருகன் இருக்கான், அவன் பாத்துக்குவான். நீ எங்க நினைச்சவா? என் பையனுடைய சர்டிபிகேட்டை கொடுன்னு நீ கேட்டுக்க. அதை கொடுக்கறதுக்கே எனக்கு மனசு வரலம்மா. நல்லா படிக்கிற ஒரு மாணவனை இந்த பள்ளிக்கூடத்தை விட்டே போகும்படியா செய்துட்டானே, அந்த பெரிய மனுஷன் நல்லா இருப்பானா? அது சரி, நீ எந்த ஊருக்குமா போற? எனக்கே தெரியலையா. நான் சொல்றத கேளுமா. மெட்ராஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ஒரு ஸ்கூல் நிர்வாகியா இருக்காங்க. நான் அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறேன், அதை கொண்டு போய் அங்க கொடுத்தேன்னா அவங்க உனக்கு வேண்டிய உதவி செய்வாங்க. நல்லதுங்க ஐயா. முன்னுக்கு கொண்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு தாங்க. மாமி, நான் நல்லா படிக்கணும், எனக்கு நிறைய புத்தியா கொடுக்கணும். ஏமா நான் அப்படி பாக்குற? உன்னை பார்த்துதாண்டா நான் உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனாலதான் உன்னையே பாக்குறேன். சரி சரி, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, நான் சொல்றதே நல்லா கேட்டுக்கிறேன்.
வாத்தியார் சொல்லிக் கொடுக்கிற பாடத்தை கவனமா படிக்கணும். மத்த புள்ளிங்க உங்ககிட்ட ஏதாவது கோபமா பேசினாலும் நீ எதிர்த்து பேசக்கூடாது. பாதையில போகும்போது அக்கம் பக்கம் வேடிக்கை பார்க்காம ஓரமா போகணும். புரிஞ்சுதா? தெரியுமா? போயிட்டு வா. என் ராஜா இல்ல, என் கண்ணு, அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. என்னப்பா இது? வேல்முருகா, ஆயா நல்ல வேலையா இங்க வந்துட்டீங்க. இந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற, என்னன்னு கேளுங்க. அப்படியா, வாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொன்ன, இனிமே அப்படி சொல்லுவியா? சரி, நேரமாச்சு, புறப்படு. சரி, போயிட்டு வரேன். அப்பா கிட்ட சொல்லு. அப்பா, போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாடா ராஜா, போயிட்டு வா. வரையா? போயிட்டு வா. வாசு, கீழே இறங்கு. பஸ் நிக்கிறதுக்குள்ள ஓடி வந்து ஏறியே, தவறு விழுந்துட்டா என்ன ஆறது? தப்புதான் ஆயா. இப்ப வா உள்ள வா.